வேலூர் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்வு கூட்டம் நேற்று நடந்தது. கூட்டத்துக்கு மாவட்ட திட்ட இயக்குநர் ஆர்த்தி தலைமை தாங்கினார். மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் சரவணன் உள்ளிட்ட அதிகாரிகள் முன்னிலை வகித்தனர். மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த பொதுமக்கள் தங்களது குறைகள் மற்றும் கோரிக்கைகள் குறித்து மனுக்கள் அளித்தனர். பெறப்பட்ட மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். வேலூர் சின்ன அல்லாபுரம் பச்சையப்பன் கவுண்டர் தெரு பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் பலர் மனுக்கள் அளித்தனர். அந்த மனுவில், நாங்கள் இந்த பகுதியில் பல ஆண்டுகளாக குடியிருந்து வருகிறோம், எங்கள் இடத்துக்கான பத்திரம் உள்ளது, ஆனால் பட்டா இல்லை. பட்டா பெறுவதற்காக நாங்கள் மனு அளித்துள்ளோம். மாநகராட்சியில் சென்று கேட்டால் பதிவு இல்லை என்று கூறுகின்றனர். எங்களுக்கு பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியிருந்தனர். வேலூரை அடுத்த சிதுமலையை சேர்ந்த இருளர் என மக்கள் அளித்துள்ள மனுவில், நாங்கள் மரம் வெட்டும் தொழில் செய்து வருகிறோம். பல ஆண்டுகளாக செதுவாலை ஏரியில் தான் வசித்துள்ளோம். எங்களில் பாதி பேருக்கு ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு உள்ளிட்ட எந்தவித அரசு ஆவணங்களும் கிடையாது. தற்போது ஏரியில் தண்ணீர் வரத்து உள்ளதால் எங்களால் அங்கு வசிக்க முடியவில்லை. சேரும் சகதியுடன் வசிக்கும் நிலை உள்ளது. எங்களுக்கு வீடு கட்டி கொடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்க வேண்டும் என்று கூறியிருந்தனர். வேலூர் விருப்பாட்சிபுரம் நம்பிராஜபுரத்தை சேர்ந்த சா வேண்டா, வயது 49 என்பவர் அளித்துள்ள மனுவில், எனக்கு விருப்பாட்சிபுரத்தில் உள்ள ஒரு வங்கியில் கணக்கு உள்ளது. அந்த கணக்குக்கு கடந்த செப்டம்பர் மாதத்தில் இருந்து நவம்பர் மாதம் வரை கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இருந்து பணம் வந்தது. அந்த ரூபாய் 3000 மற்றும் எனது மகள் திருமணத்துக்காக வைத்திருந்த ரூபாய் 45,000 வேறு ஒருவர் எடுத்துள்ளார். இது குறித்து விசாரித்த போது பணம் எடுத்தவர் எனது பெயரை கொண்ட வேறு ஒரு பெண் என்பதும், அவருக்கும் எனது வங்கி கணக்கு எண்ணிலேயே வங்கி புத்தகம் அளிக்கப்பட்டுள்ளதும் தெரிய வந்துள்ளது. அந்த பெண் புத்தகத்தில் எனது வீட்டு முகவரி உள்ளது. இந்த குளறுபடி குறித்து வங்கியில் கேட்ட போது முறையான பதில் இல்லை. எனது வங்கி புத்தகத்தையும் வாங்கி வைத்துக் கொண்டனர். இது குறித்து நடவடிக்கை எடுத்து எனது பணத்தை மீட்டு தர வேண்டும் என்று கூறியிருந்தார். இது தொடர்பாக அதிகாரியிடம் கேட்ட போது அனைத்து ஆவணங்களையும் ஆய்வு செய்த பின்னர் தான் யாருக்கான வங்கி கணக்கு என்பதை தெரிவிக்க முடியும் என்றனர்.